ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குன்னா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணிக்காக களமிறங்க போகிற 11 பேர் கொண்ட வீரர்களோட பட்டியலை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் நடந்து கொண்டிருக்கு. இதில் நடந்து முடிந்திருக்கும் முதல் ஒருநாள் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி அபாரமாக வெற்றியை பெற்றிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது ஒருநாள் போட்டி நாளை நடக்குது. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து தற்போது அணியை பலமாக்கக்கூடிய தீவிர முயற்சியில் அணியோட நிர்வாகம் இருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, கடந்த போட்டியில் சுழப்பந்து வீச்சாளரான குல்தீப் யாதவ் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இருந்தாலும் அவரும் பெரிய அளவில் அந்த போட்டியில் சோபிக்கலை அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமில்லாது, யுவேந்தர் சகாலுக்கு வாய்ப்பு வழங்காமல் குல்தீப் யாதவுக்கு அந்த போட்டியில் வாய்ப்பு வழங்கினது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. சென்னை செப்பாக்கம் மைதானம் முழுக்க சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது சிவம் துபேவுக்கு பதிலாக யுவேந்தர் சகால் அணியில் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து வந்து அனைவராலுமே பேசப்பட்டுச்சு. அதன்படி இரண்டாவது போட்டியில் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக யுவேந்தர் சகாலுக்கு அணியில் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் தவானுக்கு பதிலாக மாற்று துவக்க ஆட்டக்காரராக மயங்க் அகர்வால் தற்போது அணியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அவருடைய ஆட்டம் டெஸ்ட் போட்டியில் அனைவராலுமே ஈர்க்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் சமயத்தில் தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் கேஎல் ராகுலுக்கு பதிலாக துவக்க வீரராக மயங்க் அகர்வால் களமிறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏற்கனவே பிசிசிஐ பார்த்தீங்கன்னா, மயங்க் அகர்வாலை எப்படியாவது இந்திய அணியின் ஒருநாள் போட்டிகள் கொண்டு வந்து ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு தீவிர முயற்சியில் இறங்கியிருந்தாங்க. அதற்கேற்றவாறு தவானுக்கு தற்போது காயம் ஏற்பட்டிருக்கிறதன் காரணத்தினால மயங்க் அகர்வால் அவர்கள் உள்ளே வந்திருக்காங்க. அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, கண்டிப்பாக இவர் இரண்டாவது போட்டியில் கேஎல் ராகுல் அவர்களுக்கு பதிலாக களமிறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கேஎல் ராகுல் தற்போது நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. ஆனால் இந்திய அணியோட தேர்வுக்குழு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல் வேகப்பந்து வீச்சாளரான முகமது சமி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்கு பங்களிப்பது போல ஒருநாள் போட்டியில் சிறப்பாக பந்து வீசவில்லை. அதனால 15 பேர் கொண்ட வீரர்கள் பட்டியல் தற்போது வெளியில் இருக்கும் சர்துல் தாகர் அவர்களுக்கு அணியில் சேர்ப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, சர்துல் தாகர் தொடர்ந்து இது போல உள்ளூர் போட்டிகளில் பார்த்தீங்கன்னா சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தி வந்துட்டுருக்காரு. தற்போது இரண்டாவது ஒருநாள் போட்டி விசாகப்பட்டினம் மைதானத்தில் தான் நடக்குது. இதற்கு முன்னால் இங்கு நடந்த உள்ளூர் போட்டிகளில் சர்துல் தாகூர் அவர்களுடைய பந்து வீச்சு ரொம்பவே சிறப்பா இருக்கு. அதன் காரணத்தினால தற்போது புவனேஸ்வர் குமார் அவர்களுக்கு பதிலாக அணியில் சேர்க்கப்பட்டிருக்கும் சர்துல் தாகூர் அவர்களுக்கு அணியில வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த அணியில வேற என்னென்ன மாற்றங்கள் செஞ்சா அது இந்திய அணிக்கு சாதகமா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.